பர்ஸ் கிச்சன் செய்கிறதுக்கு நான் கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் க்ரீன் கலர்லேயும் சில்வர் கலர்லேயும் எடுத்திருக்கேன். 7 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ரெண்டு சைடையும் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ரெண்டு சைட்ஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி அதே கலரில் இருக்க ஃபோம் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணி அந்த ஷேப்புக்கானதை நம்ம கட் பண்ணி பீஸ் எடுத்துக்க போகிறோம். க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் அந்த பர்ஸில் ஸ்டிக் ஆகி இருக்கும் நீங்கள் கட் பண்ண பீஸ். இப்போ நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு, அதை நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக காட்டன் எடுத்து இன்னொரு கார்னரில் இருக்கிற ஓப்பனான பீஸில் நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ ஆக்குப்பை பண்ணுமோ அந்த பர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி காட்டன் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் பர்ஸ் பார்க்குறதுக்கு நல்ல பவுன்சியாக நல்லாயிருக்கும். இப்போ சில்வர் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து சைஸ் பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் இந்த சைஸுக்கு அதை கட் பண்ணி அந்த ஃபோம் ஷீட்டை வந்து சில்வர் கலர் ஃபோம் ஷீட்டை வந்து நம்ம இங்கே பர்ஸோட கவர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பர்ஸுக்கு ஹேண்டிலுக்கு சின்னதை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு அதை அந்த பர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே தான் அந்த சில்வர் ஃபோம் ஷீட்டை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ சில்வர் ஃபோம் ஷீட்டையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. டெக்கரேஷன்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோன்ஸு, சாமிக்கீஸ் இல்லை இதே பேப்பரை வச்சு கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.